அவை அஞ்சாமை. வகை அறிந்து வல்லவை வாசோரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர். அவைக்களத்தின் வகையினை அறிந்து வல்லவரின் அவையில் வாய் சோர்ந்து பிழை சொல்ல மாட்டார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனத்தில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து சொல்லப்படுவர். பகை அகத்து சாவார் எளியர் அரியர் அவை அகத்து அஞ்சாதவர். பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துணிந்தவர் உலகத்தில் பலர். கற்றவரின் அவைக்களத்தில் அஞ்சாமல் பேச வல்லவர் சிலரே. கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல். கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவருடைய மனத்தில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் அம் மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும். ஆற்றின் அளவு அறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அவையில் ஒன்றை கேட்டவர்க்கு அஞ்சாது விடை கூறும் பொருட்டாக நூல்களை கற்கும் நெறியில் அளவை நூல் அறிந்து கற்க வேண்டும். வாளொடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண் அவை அஞ்சுபவர்க்கு. அஞ்சாத வீரர் அல்லாத மற்றவர்க்கு வாளோடு என்ன தொடர்பு உண்டு? நுண்ணறிவு உடையவரின் அவைக்கு அஞ்சுகின்றவர்க்கு நூலோடு என்ன தொடர்பு உண்டு? பகை அகத்து பேடிகை ஒள்வாள் அவை அகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். அவையினிடத்தில் அஞ்சுகின்றவன் கற்ற நூல். பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடியின் கையில் ஏந்திய கூர்மையான வாள் போன்றது. பல்லவை கற்றும் பயம் இலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனத்தில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் பல நூல்களை கற்றாலும் பயன் இல்லாதவரே. கல்லாதவரின் கடை என்ப கற்று அறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். நூல்களை கற்றறிந்த போதிலும் நல்ல அறிஞரின் அவைக்கு அஞ்சுகின்றவர் கல்லாதவரை விட கடைப்பட்டவர் என்று கூறுவர். உளர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களன் அஞ்சி கற்ற செல சொல்லாதார். அவைக்களத்திற்கு அஞ்சி தாம் கற்றவைகளை கேட்பவர் மனத்தில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவர்க்கு ஒப்பாவர்.